இதை இன்னைக்கு சில பேர் ரொம்ப தவறா விடுதலை சிறுத்தையிலிருந்து ஏதோ தவறி பயணிக்கிறது, திசை மாறி போகிறது, நீ எஸ்சிக்காக தானே இயக்கம் தோன்றின, நீ எஸ்சிக்காக தான் நீ இப்போ பாடுபடணும், நீ சீட்டு 6 சீட்டு வாங்கினா 6 சீட்டு நீ எஸ்சிக்கு தானே கொடுக்கணும், நீ எப்படி திடீர்னு நான் தலித்துக்கு கொடுக்குறன்ட்டு எஸ்சிக்குரிய உரிமைகளை பறிக்கிற, இதெல்லாம் லாஜிக்கு வந்து சரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் வந்து இது வந்து ஒரு திரிபுவாதம், இது வந்து நம்மளை வந்து ராங்காக இன்டர்பிரேட் பண்ணி மக்களை குழப்புறாங்க. பேசும்போது பார்க்குறது கரெக்டாங்க, 6 சீட்டு வந்து 6 எஸ்சிக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா, எதுக்காக இவர் வந்து தலித் அல்லாதவர்கள்லாம் கொடுக்கணும் 2 சீட்டை, அந்த 2 சீட்டு வேறு யாருக்காவது பயனாகிருக்கும் இல்லையா. உடனே நம்ம கேட்கும்போது ஆமாம் அவருக்கு சொல்கிறதுக்கு ரைட் தானே, இது மாதிரி தானே, இது இந்த இடங்களில் தான் நமக்கு வந்து ஒரு எம்பிக்யூட்டி இருக்கும், அது வேணும்னே அவங்க வந்து குழப்பிடும். அப்போ நம்ம வந்து சரியாக நம்முடைய ஐடியாலஜியில் கரெக்டாக இருந்தோம்னா இது வந்து குழப்ப மாட்டோம், நம்ம குழப்ப மாட்டோம், வேணும்னே அதை குழப்பிட்றாங்க. திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவங்க தாங்கி பிடிக்கிறவங்க, இது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விமர்சனம். இது திமுக முட்டு கொடுக்கறது தாங்கி கொடுக்கறதுனா சாயிற நிலையில் இருக்கிறதுக்கு தான் முட்டு கொடுக்கணும். ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது, அந்த ஆளுங்கட்சிக்கு போய் முட்டு கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு என்ன இருக்குது, அவன் அதுக்குரிய வலிமை இருக்கிறதுனால தான் ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறான். அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிற காரணத்தினால தானே மக்கள் வந்து அங்கீகரித்து ஆளுங்கட்சியாக உட்கார வைக்கிறாங்க. அந்த சொல்லாடலே தப்பு, விடுதலை சிறுத்தைகள் போய் முட்டு கொடுக்குறாங்க தாங்கி பிடிக்கிறாங்க, ரொம்ப முட்டாள்தனமான விமர்சனம் அது. நேர்மையாக விசாரிக்கணும்னா கூட்டணியில் இருந்துக்கிட்டே ஆளுங்கட்சி நடவடிக்கைகளை கண்டித்து இத்தனை போராட்டம் நடத்தியிருக்கிறார் அப்படின்னு வந்து பாராட்டணும். அந்த நேர்மை எவனுக்கும் இல்லை. இவர் ஏன் அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கிறார், அங்கே ஏன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னா அவன் நோக்கம் திமுகவை எதிர்ப்பது, திமுகவை பலவீனப்படுத்துவது தான். நம்முடைய அணிகள் இதில் குழம்பிடக்கூடாது. சில பேர் நம்ம பசங்களே வந்து அந்த கருத்துக்களுக்கு ஆதரவாக கமெண்ட் போடுறது, நாம் வந்து ஏதோ தெரியாமல் முடிவெடுத்துட்டோங்கிற மாதிரி அவன் குழம்பி போகிறான். அவன் என்ன சொல்லணும், ஏங்க திமுக கூட்டத்தில் தான் இருக்கிறோம், ஆளுங்கட்சி கூட்டம் தான் இருக்கிறோம், தென்கணி கோட்டையில் 10,000 பேரை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், யாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும், நாமக்கல்லில் 5,000 பேரை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தணும், யாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும், சங்கரங்கோயிலில் 4,000-5,000 பேரை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், புதுக்கோட்டையில் அந்த சம்பவம் கிடைத்த 2 நாளில் 4,000-5,000 பேரை திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணோம், ஸ்ரீமதி விஷயத்துக்கு கள்ளக்குறிச்சியில் 10,000 பேருக்கு மேலே திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், வேங்கவயல் பிரச்சனைக்கு அடுத்து 2வது கட்டமாக தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இதெல்லாம் கூட்டணியில் இருந்துகிட்டு தானே பண்ணுறோம். இதை எந்த மூடனாவது நேர்முறையாக பேசுகிறானா, இல்லை. நம்ம கட்சி தோழர்களாவது இதை எடுத்து பேசுறாங்களான்னா இல்லை. திமுகவில் கலைஞர் இருந்தப்பே அந்த கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்கும்போதே ஈழத்தமிழர் பிரச்சனையில் எதிரணியில் இருப்பவர்களோடு நம்ம வந்து களத்துக்கு போனோம். கூட்டணியில் தான் இருந்தோம், கூட்டணியில் இருந்துங்கிறனால நம்ம கை கட்டி நிற்கல, வாய்ப்பத்தை நிற்கல. ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உடனே அதுக்கு நீதி வேணும் அப்படிங்கிறதுக்காக நாம் தனித்து இயங்கணும். எதிரணியில் இருந்து செயல்பட்டவர்களோடும் ஈழத்தமிழர்களுக்காக நம்ம போய் களத்தில் நின்னோம். ஐயோ நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், எங்களை ஏதாவது தப்பாக நினச்சிவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கவே கிடையாது. இந்த மாதிரி துணிச்சலான நடவடிக்கை தமிழ்நாட்டில் ஒரே இயக்கம் தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் செய்திருக்கிறோம். வேற எவனுக்கும் அந்த துணிச்சல் வராது, எவனுக்குமே வராது. ஒரு அணியில் இருந்தால் அந்த அணிக்கு அப்படியே கட்டுப்பட்டு அப்படியே கூனி குறுகி நிற்பான், அது கிடையவே கிடையாது. அதுதான் விடுதலை சிறுத்தைகள், இதை எவனும் பேச மாட்டாங்கிறான். ஏன்னா நமக்கு கொள்கையில் தெளிவு இருந்தால் தான் இந்த விஷயங்களை கூட புரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா குழம்பி போவோம். குழப்பறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதனால் நாம் இந்த அமைப்பை விரிவுபடுத்துவது, இது தனிநபரை மேம்படுத்துவதற்காக, ஒரு தலைவரை தேசிய தலைவரை உருவாக்குவதற்காக அல்ல. திருமாவளவன் என்கிற ஒரு அடையாளத்தை இந்தியா முழுக்கும் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அல்ல. சரியான பொருளில் அம்பேத்கர் கருத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நமக்கு முன்னால் எவ்வளவோ வேலை செஞ்சுருக்காங்க, ஆந்திரா தெலுங்கானாலாம் காஞ்சிராமனுடைய பணிகள் பெரிய பணிகள், தலித் சங்கர் சமிதிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் செஞ்சுருக்கு கர்நாடகா ஆந்திரா போன்ற பகுதிகளில். இதெல்லாம் பிஃபோர் விசிகே தே டிட் மெனி திங்ஸ் மேட் எ கிரேட் இம்பாக்ட் ஆன் சொசைட்டி. பேம்ஸ் ஆஃப் அல்சோ
அதெல்லாம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே டைலூட் ஆகுது. இப்போ டைலூட் ஆன பிறகு விசிகே மேலே ஒரு நம்பிக்கை உருவாகிறது. அப்போ அந்த நம்பிக்கையை தக்க வைத்து அதை அப்படியே நாம் வந்து வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும்.